வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜெயம் ரவி நடித்து வெளிவர போகிற பூமி படத்தோட டீசரை வந்து ரியாக்ஷனும் பிரேக் டவுன் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, வெட்டியாக இருக்கேன், சரி எதாவது பண்ணுமே புளுத்துமே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த எஸ்டிஎம்டி குரூப்லலாம் இருக்கான், இதெல்லாம் புளுத்தலனா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை, சரி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ சாங்லாம் விட்டுருந்தாப்புல, பயங்கர கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாப்புல, விவசாயி விவசாயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி கதை என்ன சொல்ல வரான் சொல்லிட்டு, வித்தியாசமாக எதுவும் பண்ணுறாங்களா இல்லை பழைய உருட்டே விட்றேன் சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். சரி வாங்க வீடியோக்கு உள்ளே போவோமா. We have created a new home, Mars. ஸ்டார்டிங்லேயே நம்மளால் வந்து நாசா சயின்டிஸ்ட்னு நினைக்கிறேன், நாசா சயின்டிஸ்ட் இல்லைன்னா நாசாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி இருந்துக்கிட்டு, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாப்புல எப்படி நாசா மார்ஸுக்கு சேட்டலைட் எப்படிலாம் விடுறது அப்படிலாம் சொல்கிறாப்புல. எனக்கு என்னமோ தோணுது, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டிக் 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 படத்துலலாம் ஸ்பேஸுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் நம்ம வந்து சொல்கிறப்ப எனக்கு அதெல்லாம் தெரியும், நான்லாம் பார்த்துருக்கேன், அது இங்கே எப்படி தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், மார்ச்சில் போய் விவசாயம் பண்ணுவோம் யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்லையோ இல்லை என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். அப்புறம் மக்களே, நான் அதை பிளேபேக் ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன், இது வந்து டீசர் தானே டக் டக்குன்னு மூவ் ஆகிட்டுருக்கோம், அதனால் ஃப்ரேமு ஃபாஸ்ட் பண்ண முடியாது, அதுக்காக குறைச்சி வச்சுருக்கேன். ஆடியோ கொஞ்சம் லேக் ஆகும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கதையை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களும் கண்டுபிடிச்சிருவேன்னு நினச்சிருக்கேன். அதான் ஹைட்ரோ கார்பன், அதை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடி பண்ண போகிறாப்புன்னு நினைக்கிறேன். நிஜமாக போராடுறவங்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் இன்னமும் புதுசாக வந்து புளுத்த போகிறாங்க. சரி பாப்பா என்ன புளுத்துறாங்க, யாரையோ வேறு தீ குளிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு தெரியல. உமாளுக்கு நினச்சிருந்தா இது என்ன தெரியுமா, இவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, நாசா சயின்டிஸ்ட்டு, டைம் பாஸ் பண்ணிக்காண்டி ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்த உடனே பார்க்குறாப்புல நம்ம விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்கே என்ன போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்போ தூக்கி வர்றாரு. அப்போ முடிவு எடுக்கிறாப்புல இனிமேல் நம்ம வந்து எதுக்கு அயல் நாட்டுக்காண்டி உழைக்கணும், நாசாக்காண்டி உழைக்கணும், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த அறிவை வந்து விவசாயத்தில் புழுத்தி விவசாயத்தை வந்து உயர்த்த போகிறோம், நம்ம விவசாயிகளுக்காண்டி போராடணும், விவசாயம் தான் உயிர்னு சொல்லிட்டு அப்போ ஊம்ப ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பில் தான் ஸ்டார்ட். ஒரு சாங் இருக்கு இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமை பார்த்தா எனக்கு என்ன தோணுது, இது ஒரு டிவி ஷோ மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு என்ட்ரன்ஸ், இது வர்றாப்புல அந்த சர்க்கார் விஜய் மாதிரி பேசுவாப்பில் தெரியுமா, ஏதோ ஒன்று அந்த டிவி ஷோவில் வந்து என்னென்னமோ பேசுவாப்பில்ல, அது கூட பரவாயில்ல. இவன் என்னென்ன பேச போகிறான்னு தெரியல, இதை கேட்டு எத்தனை கிறுக்கு பிண்டைக்கு என்னென்ன கோளாறு பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபுல்லாக பூமர்ஸை கூட்டிகிட்டு என்னமோ பண்ணுறானே, இந்த இப்போ எல்லாம் பாருங்கள் கட்டமைசி வச்சுட்டு என்ன, இது பூமர்ஸை ஃப்ளோரிடாவில் விவசாயம் பண்ணுறாப்பிலையா தலைவர், தெரியலையே. இப்போ தான் சொன்னால் விவசாய நிலத்தை கெடுக்கிறாங்க பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்டாமன் என்ன பண்ணுறான் அவர், இந்த விவசாய நலன் தான் நினைக்கிறேன், என்னமோ பயிர்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மிதிச்சு என்னமோ பண்ணிவிட்டு அங்கே இது போட்டு பாம்பு வந்து இதோ பைப்புலாம் வச்சு பாம்பு ரெடி பண்ணி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறான் கூதியான். விவசாயம் பண்ணுறேன் பிடித்துறேன் சொல்லிட்டு இப்போ என்னத்துக்கு நீ இதை பண்ணுற, இந்த பில் அந்த வெடியெலாம் போட்டால் தான் பில்டப் உண்டே உனக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமு வந்து டக் டக் டக், அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, அது ஒரு ஏதோ டிவி ஷோக்கு வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னப்பல, அந்த டிவி ஷோவே இது தான். இதில் வந்து தலைவர் இது விவாதம் மேலே நினைக்கிறேன், இங்கே வந்து என்னென்ன பேச போகிறோன்னு தெரியல, அதில் என்னென்ன குளறு எப்படி நடக்க போதோ தெரியல, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வேறு சொல்லிட்டு என்னென்னத்தை சொல்லி வைக்க போகிறாங்கன்னு தெரியல, ஆர்கா சீமி கடைய போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த மேலே பாருங்கள் ஒரு நாலு ஃபோட்டோ இருக்குது, அது லெஃப்ட்டில் வந்து அது அம்பேத்கரா இல்லை யார் மோடியான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. நம்ம இங்கே பாரதியாரை வச்சுருக்காங்க, தமிழன்னா பாரதியார் இல்லாமல் இருக்காது, இது எதுவும் பெரியாரா இல்லை என்னென்னு தெரியல, பெரியார் மாதிரி தான் தெரியுது, என்ன ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது. ரைட் சைடில் அது யாரும் எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியல.
அதாவது விவாத மேடை தான். ஆனால் அதில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னு படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த பாருங்க, எவனோ ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டி ஏதோ டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இவங்க நாட்டோட எல்லா வளத்தையும் நாசம் பண்ணிட்டு நீங்கள்லாம் என்ன சார் பண்ண போகிறீங்க? இது இந்த படத்தை இது பார்த்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாமே அந்த கத்திப்படம் மாதிரி இருக்குது. இந்த இன்டர்வியூவு கார்பரேட்டு அப்படி சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறது இதெல்லாம் கார்பரேட்டே தான். அதில் கார்பரேட் வந்து தண்ணி எடுப்பானுங்க, இதில் வந்து இதுதான் இந்த கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ஊம்பி ஆகணும்ல, படம் ஓட்டணும்னா ஏதாவது ஊம்பி தான் ஆகணும். பிளே கிளம்பிட்டாப்புல இத்தனை பேர் எங்கேடா இத்தனை பேர்லாம் விவசாயம் பண்ண கிளம்புறாங்க. அதுவும் கிளம்பிட்டாப்புல இப்போ கேமரா முன்னாடி வெட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு நம்ம டிவின்னு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க இல்லை பார்த்தீங்களா? நினச்சேன்டா ஏதாவது அவருக்கு ஹீரோயின் வைக்காமல் விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விவசாயிக்கெலாம் விவசாயிக்குன்னு இல்லை, இந்த மாதிரி ஹீரோயின்லாம் யாருக்கடா கிடைக்குது? இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் யாருக்கு கிடைக்குது? அதுவும் விவசாயிக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் மஸ்ட்டுன்றீங்க. இது விவசாயிக்கு உண்மையிலே கிடைக்குமா இந்த மாதிரி ஹீரோயின்லாம்? இல்லை விவசாயிக்கெலாம் இந்த மாதிரி பொண்ணாவது கொடுக்குறீங்களான்னு தெரியல. நம்மளால் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அதுவும் நாசா சயின்டிஸ்டாக இருந்து விவசாயம் பண்ணுறதுனால கிடைக்குமா என்னவோ தெரியலப்பா. போடு ராக்கெட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராக்கெட்டு வந்து நம்மளால் எதுக்கு சில பேர் சொல்லலாம் தெரியுமா, நம்ம கவர்மெண்ட் வந்து ராக்கெட்டில் வந்து பைசா போடுது, நம்ம விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் விவசாயத்துக்கு பைசா போடாமல் ராக்கெட்டில் இவ்வளோ செலவு பண்ணி ராக்கெட் வரேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளால் என்ன பண்ண போகிறாப்புலன்னா அந்த ராக்கெட்டை விட்டே விவசாயம் பண்ண போகிறாப்புல. இதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது. இந்த பேராண்மை வேறு நடிச்சிருக்காப்புல, இல்லை பேராண்மையில் இந்த ராக்கெட் விட்டப்ப இதெல்லாம் தெரியும் அவருக்கு எப்படி ராக்கெட் விடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதான் ராக்கெட்டு விட்டு இதான் ரேடார் கிட்டர் வச்சு விவசாயம் பண்ண போகிறேன், இல்லை தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து, அப்படி இல்லைனா வேறு இது என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இல்லை மார்ஸுக்கு எதுவும் போய் ஆள் கூட்டி ஏற போகிறாங்க எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு, இல்லை மார்ஸுக்கே போய் விவசாயம் பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக இருக்குது, படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். என்னத்தையும் போட்டு எரிக்காங்கடா, என்னத்தையும் போட்டு எரிக்காங்க, என்னத்தை எரிக்காங்க தான் தெரியல. இந்த சர்க்காரில் வந்ததுக்கப்புறம் போட்டு இந்த மிக்சி கிரைண்டர் எரித்த மாதிரி இவங்க என்னத்தையும் போட்டு எரிக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஷர்ட்டில் என்ன மாதிரி டிஷர்ட்டில் வந்து ஆமாம் தமிழன் தமிழன் எழுதியிருக்கு. தமிழன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, தமிழன் யாரும் நம்பியிருக்க மாட்டான், தன் கையை தனக்கு உதவின்னு வாழ்கிறவன் தமிழன் தமிழன் எழுதியிருக்கு. ஆக்ரோஷமாக கையில் என்னத்தையும் இது லேஸ் பாக்கெட் அதை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் ஸ்நாக் மாதிரி, அதை போட்டு எரிக்கிறாங்களா இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் போட்டு எரிக்கிறாங்களான்னு தெரியலையே தெரியல. அதுக்கப்புறம் கலவரம் நடக்கும் பல முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த தற்கொலை பண்ணுறானா இவன், தற்கொலை பண்ணி செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் வஞ்சாக மாட்டேன், நம்மளை கொல்லாம விட மாட்டேன் முண்டாமே. அடிமையாக இருக்கும்னு தெரியற வரைக்கும் தான் ஒன்று மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே இருக்க முடியும். தெரிஞ்சு தன் வச்சுக்கோ. நல்ல வேலைப்பா கொரோனா வந்துச்சு, இல்லைன்னா இந்த படம் அப்போவே ரிலீஸ் ஆகி நம்ம இதிலே கெடுத்துருக்கோம். கொரோனா வந்ததுனால நல்லதுன்னு நடக்குதுன்னு பார்த்துங்க.